உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 21வது நூற்றாண்டுலையும் இது மாதிரியான சம்பவங்கள் இன்னுமா நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்திருந்தாலும் கூட அந்த வரிசையில இப்போ திரும்பவும் ஒரு விஷயம் ஆட இருக்கு. அந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். புதுக்கோட்டை மாவட்டம் 2022 டிசம்பர் மாசம் நடந்த வேங்கை வயல் சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னமும் கூட அந்த வழக்குக்கான விசாரணை தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. குற்றவாளிகள் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கல. இந்த சம்பவமே வந்து இன்னும் ஒரு பெரும் அதிர்ச்சியை மக்கள் கிட்ட உண்டாக்கியிருந்தாலும் கூட, இன்னுமாடா நீங்க இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னுமா இந்த சாதியை வந்து தூக்கி பிடிச்சு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்துல வேங்கை வயல் பகுதியில 2022 என்ன சம்பவம் நடந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கம் விடுதி ஊராட்சியில் இருக்கக்கூடிய குருவாண்டான் தெரு அப்படிங்கிற பகுதியிலையும் நடந்திருக்கு. எப்படி வேங்கை வயல்ல தண்ணீர் தொட்டியில மனிதனுடைய மலம் கலக்கப்பட்டிருந்ததோ, இங்க இந்த பகுதி மக்களுக்காக இருந்த நீர்நிலை தொட்டியில மாட்டு சாணம் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 25 அப்பதான் வந்து அந்த சம்பவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கு முன்னாடியே வந்து தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லோருமே அதே தண்ணீரை தான் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அது தொடர்பாக ஒரு 3 நாள் தொடர்ந்து இது மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு, சிறுவர்களுக்கு, சிறுமிகளுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு இது மாதிரியான தொடர்ந்து உடல் உபாதைகள் ஏற்பட்டதுனால, ஒருவேளை இந்த தண்ணீர் தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணினால ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த தண்ணி டேங்க வந்து செக் பண்ணும் போதுதான் பார்த்திருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய தண்ணியில மாட்டு சாணம் வந்து கலக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உயர் அதிகாரிகளுக்கு இவங்க வந்து தகவல் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறமாக உண்மையிலேயே அந்த தண்ணி தொட்டியில வந்து மாட்டு சாணம் கலக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தண்ணியை டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. உண்மையிலேயே அந்த தண்ணி தொட்டியில மாட்டு சாணம் தான் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமாக தொடர்ந்து இது வழக்கு பதிவு செய்யப்பட்டு, யார் இதுக்கு சம்பந்தப்பட்ட நபர், யார் இதுல எல்லாம் தொடர்பு பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, இதுல என்னப்பா இப்ப இதுல பேச வேண்டியிருக்கு? ஏற்கனவே வேங்கை வயல இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் எத்தனை நடந்தாலும் கூட இதுக்கான தீர்வுகள் அப்படிங்கறது எட்டப்படுறதே இல்லையே அப்படின்னு நம்ம கேட்டாலும் கூட, சம்பந்தமாக திருமணஞ்சேரி அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய சண்முகம் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த வழக்கு தொடர்பாக ஒரு பொதுநல மனுவை வந்து அளிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தண்ணீர் தொட்டியில மாட்டு சாணம் வந்து கலக்கப்பட்டிருக்கு, ஆனா இது தொடர்பாக போலீஸ் எந்த ஒரு விசாரணையும் முறையாக அவங்க வந்து நடத்தல, சரிவர நடத்தல, கவனம் குறைவாக இருக்காங்க அப்படின்னும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் வேற ஒரு சில பகுதிகள், அதாவது அந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில சிற்றூர்களில் இருக்கக்கூடிய ஒரு சில டீ கடைகளில் இன்னும் இரட்டை குவளை முறையானது கடைபிடிக்கப்படுது. அதாவது பட்டியலின மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு கப்பில் டீயும், மற்ற சமுதாய மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வேற ஒரு கப்பில் டீயும் வந்து இன்னமும் கூட அந்த பகுதிகளில் இந்த மாதிரியான முறைகள் தான் வந்து கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறத வந்து அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கார். இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் அந்த மனுவில் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களில் குறிப்பிட்ட சமுதாய மக்கள், அதாவது பட்டியலின மக்களை அந்த திருமண மண்டபத்துக்குள்ளே விடமாட்டுறாங்க. அங்கே அவங்க அந்த மண்டபத்துக்குள்ளே உள்ள நுழையவே கூடாது. ரெண்டாவது, அந்த திருமண மண்டபத்தில் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எதையுமே நடத்தக்கூடாது. அதாவது கல்யாணமாக இருக்கட்டும், எது சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுமே அந்த திருமண குறிப்பிட்ட திருமண மண்டபங்கள்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தடை வந்து இன்னமும் அந்த மக்கள்கிட்ட இருக்குது. இதை மாற்றித்தரணும் அப்படின்னும், கூத்தங்குடி வைராண்டி அப்படின்னு இருக்கக்கூடிய 2 கண்மாய்களையும் குறிப்பிட்ட சமுதாய மக்கள் பயன்படுத்துறதுக்கான தடை இன்னும் இருக்கு. இந்த கண்மாயை வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவான கண்மாயாக அறிவிச்சு அங்கு எல்லா மக்களுமே அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஆதி திராவிடர் நலத்துறையில் இருக்கக்கூடிய செயலாளர், முதன்மை செயலாளராக இருக்கட்டும், இது மாதிரியான நிறைய ஆட்களுக்கு நாங்கள் வந்து மனு அனுப்பியிருக்கோம். இது சம்பந்தமாக நீதிபதிகள் விசாரிச்சு இதுக்கு ஒரு சரியான ஒரு முடிவை வந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பொதுநல வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்கார். இது சம்பந்தமாக அரசு தரப்பிலிருந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, அந்த தொட்டியில மாட்டு சாணமே கலக்கப்படல அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த தொட்டிய பட்டியலின மக்கள் மட்டும் இல்ல, எல்லா மக்களும் தான் பயன்படுத்துறாங்க. அது எல்லா மக்களுக்கும் பொதுவான தனி தொட்டி. அதுவும் இல்லாம அந்த தனி தொட்டியில வெறும் பாசி தான் படர்ந்து இருந்தது அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து இரட்டை குலை முறையெல்லாம் அது மாதிரியான பக்கத்து ஊர்கள்ல எங்கேயுமே கடைபிடிக்கப்படல, அங்க இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் ஒன்னாதான் இருக்காங்க அப்படின்னும், திருமண மண்டபங்களா இருந்தாலும் சரி, கண்மையா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்னாதான் இருக்கு, எல்லா மக்களும் ஒற்றுமையாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசு தரப்பிலிருந்து ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இதை விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி பொத்தாம் பொதுவெல்லாம் பேசாதீங்க, இன்னும் வந்து இது மாதிரியான ஜாதிய ஒடுக்குமுறைகள் நிச்சயமாக இருக்கு, அரசு அதிகாரிகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான அறிக்கைகளை நீங்கள் வந்து சமர்ப்பிக்கிறத முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ காலகாலமாக நம்ம கடந்து வந்து எவ்வளோ தான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் கூட இன்னும் நிறைய இடங்களில் இரட்டை குலை முறையாக இருக்கட்டும், சாதிய தீண்டாமைக்கு ஆளாகக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது.
இதை நீங்கள் ஏன் வந்து முன்வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியான நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மேற்சொன்னா இந்த மாட்டு சாணம் கலந்த இந்த பிரச்சனையிலிருந்து மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் சேர்த்து சிபிசிஐடி ஆனது தன்னோட விசாரணையை முழுமையாக ஆராய்ஞ்சு வருகிற June 4 இதுக்கான அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்னதான் நம்ம கம்ப்யூட்டர் காலத்தில் இருந்தாலும் கூட இன்னும் சாதிய அரக்க முறைகள் இருக்கு அப்படிங்கிறத இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்குது. குடியரசுத் தலைவருக்கே வந்து பகவான் ராமர் வந்து டம்மி ராமராக தான் காட்சியளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் தொடர்ந்து நம்ம வந்து செய்திகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும்போது நமக்குள்ளேயே பிரித்தாளும் கொள்கையை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சில கட்சிகளுக்கு இது ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக அமையும். சாதி மதம் இதெல்லாத்தையும் வச்சு நான் அரசியல் பண்ணவே மாட்டேன்ப்பா, எனக்கு இதை வச்சுலாம் அரசியல் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை, அப்படி ஒருவேளை நான் இந்த ரெண்டத்தையும் வச்சு அரசியல் பண்ணேன் அப்படின்னா நான் அரசியலை விட்டே போயிடுறேன்ப்பா அப்படின்னு வெளி வார்த்தைக்கு வாய் வார்த்தையாக வெளியில் பேசினாலும் கூட முழுக்க முழுக்க இந்த சாதிய கட்டமைப்பையும் மத கட்டமைப்பையும் வச்சு மட்டுமே அரசியல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இது மிகப்பெரிய பலமாகவும் சாதகமாகவும் தான் அமையும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த 97% அப்படின்னு சொல்லக்கூடிய சோகால்டு இந்துக்களாக நீங்கள் பெருமை பேசக்கொள்ளக்கூடிய நபர்கள் உங்களுக்குள்ளேயே இப்படி அடிச்சுக்கிட்டீங்கன்னா இது மிகப்பெரிய வலுவாக 3% இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறதையும், இந்த அரசியல் அதாவது சாதிய ரீதியிலான மத ரீதியிலான அரசியல் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது மிகப்பெரிய சாதகமாகத்தான் அமையும்னும், பிரித்தாளும் கொள்கையாக இவங்க ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு நம்மளை இடம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து அமையும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப பெரிய உண்மையாக பார்க்கக்கூடிய விஷயமாக ஒன்று இருக்குது. மனிதன் உருவாக்குனதுலேயே ரொம்ப கேவலமான கட்டமைப்பாக இருக்கக்கூடிய இந்த சாதி அப்படிங்கிற ஒரு ரொம்ப பெரிய ஒரு கட்டமைப்பை மனசுக்குள்ள மூளைக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு நம்மளே ஒருத்தனுக்கு அடிமையாக இருக்கோம் அப்படிங்கிறதே உணராமல் நமக்கு கீழே இன்னொருத்தனை அடிமையாக வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே, காலங்காலமாகவே வந்து அது ஒன்று தான் தனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி இன்னமும் டிஷர்ட்டை தூக்கி விட்டுட்டு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தன்னோட சுயசாதி பெருமையை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் இது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லோரும் சமம்னு வெறும் வாய் வார்த்தையை மட்டும் பேசாமல் அதையும் செயல்கள் மூலமாக செயல்படுத்துறது மட்டும்தான் இது மாதிரியான சம்பவங்கள்ல வெளிவரதுக்கான ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.